வணக்கம். இது டாக்டர் தர்ஷனனின் இசை துணுக்குகள் பாகம் 39. மனத்தின் சக்திகளையும் மூளையின் ஆற்றல்களையும் எப்படி நாங்கள் இசை கற்றலிலே பயன்படுத்துவது? அடிக்கடி இந்த மூளையால் கற்பது மனதினால் கற்பது என்று சொல்லி, அதுவும் சென்ற வார இசை துணுக்கிலே இந்த மனோசக்தியை பற்றி, மனோபலத்தை பற்றி நிறையவே பேசியிருந்தோம். இன்னும் உதாரணங்கள் மூலம் அந்த பெரிய விஷயத்தை விளங்கப்படுத்துவதற்கு இந்த இசை துணுக்கு உதவி செய்கின்றது. நேரடியாகவே நாங்கள் விஷயத்துக்கு வரலாம். சென்ற வார இசை துணுக்கு பார்த்திருக்கும் உங்களுக்கு அதை பற்றி மீண்டும் சொல்லி கொண்டு இருப்பது உங்களுடைய நேரத்தை, பொன்னான நேரத்தை வீணாக்குவதாகும். ஆகவே இந்த மனோசக்தி, மூளையின் பலம், ஆற்றல், இந்த ரெண்டையும் கொண்டு நாங்கள் இசையை கேட்கலாம். அதிலே மனோசக்தியை கொண்டு கற்பது, அதிலே இருப்பவற்றை நாங்கள் மூளைக்கு விளங்கப்படுத்தி அதை இசைப்பதற்கு அல்லது பாடுவதற்கு முயற்சி செய்வதானது கூடிய காலம், அதாவது எங்களுடைய இந்த பிறவியில் மட்டுமல்ல என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியது. மூளையினால் கற்பது எப்ப மூளை இல்லாமல் போகின்றதோ அப்பொழுதே அவையும் இல்லாமல் போகும். அதுக்கு முன்னமேயே இல்லாமல் போகிறது. இதுக்கு முந்தின இசை துணுக்குகளிலே பல தடவை பேசியிருக்கிறோம். இன்றைக்கு படித்தது எக்ஸாம் முடிய மறந்து போகும், எக்ஸாமுக்கு முதலும் மறந்து போகும், மீள மீள மீட்டல் 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 என்று சொல்லி ஞாபகப்படுத்தாட்டி அது ஞாபகம் இருக்காது போகும். ஆனால் மனோசக்தியினாலே, மனத்தின் ஆற்றலிலே பதிவு செய்யப்படுகின்ற, மனதின் சக்தியிலே பதிவு செய்யப்பட்ட விடயங்கள் எத்தனை பிறவிகளானாலும் எவ்வளவு காலமானாலும் நாம் நிரந்தரமானவர்கள். எங்களுடைய உடல் தான் அணிகின்றதாகவே அது எங்களுடனே பயணம் செய்யும். இப்ப மனதின் சக்திகள், நாங்கள் எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் கூட ஒரு பாக்டீரியாவா, ஒரு ஃபங்கஸா, அல்லது ஒரு இலை தாவரமா, குலையா இருந்த போது எங்களுக்கு உள்ளே வரத் தொடங்கிய அந்த மனசக்தி, மனோசக்தி, மனோ பலம், மனத்தின் ஆற்றல் இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. மூளை சரியான ஜூனியர், எங்களுக்கு எத்தனை வயசோ அத்தனை ஆண்டு காலம்தான் அதிகம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மிகவும் ஜூனியராக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா அனாலிசிஸ் சிஸ்டம். டேட்டாவை கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க் மாதிரி சேர்த்து வைக்கவும், சேமித்து வைக்கவும், அழிக்கவும் தகவல்களை, அது இந்த ரேமை போல, அதாவது ரோமை போல உள்ளுக்கு சேமித்து வைக்கவும், ரேமை போல அந்த சேமித்து வைத்த ஆற்றல் தகவல்களை வந்து ஒப்பீடு செய்ய, ரிலேட்டிவிட்டி, ரிலேட்டிவிட்டியோட உறவு முறைப்படி ஆராயவும் மட்டும்தான் மூளைக்கு இயலும். அத்தோடு அவற்றை ஆற்றல் முடிந்து போகின்றது. ஒப்பீட்டளவில் ரெண்டு விடயங்களை ஒப்பிட்டு, ரிலேட்டிவிட்டி, இது எத்தனை கட்ட என்று கேட்டால் மூளைக்கு தெரியாது, பாவம். ஆனால் ரிலேட்டிவிட்டி இந்த சாவோடு ஒப்பிட்டு பாடுங்கொண்டு கேட்டால் மூளைக்கு இயலும். ரிலேட்டிவிட்டி, சாவோட ரிலேட்டிவா பாவை பாடுவதற்கு மூளை கேளும். சாவோட ரிலேட்டிவா மேல் சாவை பாடுறதுக்கு மூளை கேளும். அதாவது மூளை கேளும்னா மூளை பாடுது என்று சொல்லல, மூளை கமாண்டா கொடுக்குது வாய்க்கு, வாய் பாடுது. இப்ப இந்த மனத்தின் சக்தியை நாங்கள் எப்படி எண்ணத்துக்கு பயன்படுத்த வேண்டும்? அப்போ நாங்கள் ஒரு விடயம் செய்கின்றோம் என்ன என்று பார்த்தால், 1, 2, 3, 4 முதலாங்காலம்,
1 2 3 4 1 2 3 4 ரெண்டாம் காலம் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இப்போ நாலு தான் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. நாலு ஸ்வரங்கள் என்று சொல்லலாம், நாலு எண்ணிக்கைகளுடைய சிலபெல்ஸ் உள்ளுக்கு இருக்குது, நாலு கேரக்டர்ஸ் என்று சொல்லலாம், நாலு விடயங்கள் உள்ளுக்கு இருக்குது ஒரு சிஸ்டத்துக்குள்ள. அதை முதலாம் காலம், ரெண்டாம் காலம், மூன்றாம் காலம் என்று நாங்கள் பாடுகின்ற போது அதில் முதலாம் காலத்தை விட ரெண்டாம் காலம் ரெண்டு மடங்கு, ரெண்டாம் காலத்தை விட மூன்றாம் காலம் ரெண்டு மடங்கு சுவர எண்ணிக்கைகளை உள்ளடக்கி இருக்கும். அதைத்தான் நாங்கள் சுரவரிசை சுறாவளியிலிருந்து எல்லாம் பாடுறபோது அந்த ஒழுங்குப்படி தான் நாங்கள் அதை செய்வது வழக்கம். அலங்காரங்கள் வரைக்கும் கீதம் அங்கே பர்ணம் எதை பாடினாலும் பின் ராகந்தானம் பல்லவி இவைகளிலே முதலாம் காலத்தை விட ரெண்டாம் காலத்திலே ரெண்டு மடங்கு ஸ்வரங்கள் உள்ளடக்கப்படும் ஒரு அட்சரத்துக்குள்ளே ஒரு விரலுக்குள்ளே. மொத்தமாக அந்த சிஸ்டத்துக்கு ஒரு தாளத்துக்குள்ளேயும் கணக்கு பார்த்தா அப்படித்தான் வரும். இப்போ நாலுக்கு நாலு, அதாவது 1 2 3 4 1 4 எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது முடிஞ்சது செய்து. இப்போ 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2
நாங்கள் அதை தட்ட வேணும், தாளத்தை போட வேணும், நாலு நாளா நினைச்சு 1 2 3 4 1 2 3 4 1. ஆனால் 5 5 வாயாலே ஸ்வரங்களை பாட வேண்டியிருக்கு. அதான் 1 2 3 4 5. அப்ப ரெண்டும் இடையில பொருந்தாமல், ஆனால் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் உறவு முறையின் அடிப்படையில் உள்ள தொடர்புபட்டு 5 20 என்ற போது அங்க போய் அளவாக முடிந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தது. அப்ப இப்படி நடுவுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் அந்த பல்லு செயின் கொழுவுதோ அங்கெல்லாம் இந்த மூளைக்கு ரிலேட்டிவிட்டி ஏலும். அதாவது ஆனால் ஒரு அதாவது உறவு முறை பார்க்க ஏலும். உதாரணத்துக்கு எங்கட பெரியம்மா யாருன்னு கேட்டால் உடனே மூளையை கணக்கு பார்க்கும். என்னது அந்த உறவு முறை, லாஜிக் என்னதை சொல்வார்கள், தொடர்பு, அவ்வளோதான். அந்த காரணகாரிய தொடர்பை மூளை பார்க்கும், பார்த்துட்டு சொல்லும். அம்மாவோடு கூட பிறந்த அக்கா ஆன அப்படினாலே எனக்கு பெரியம்மா என்று சொல்லும். ஆனால் இந்த மனம் இருக்கின்றதே, அதனுடைய சக்தி அளப்பரியது, அபாரமானது. அது இந்த மாதிரி சின்ன வேலைகளுக்கெல்லாம் வராது. என்னது 1 2 3 4 1 2 3 4. இப்போ 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1. ஒன்றுமா விளங்குது இல்லை மூளைக்கு. மூளை விளங்கி விளங்கி பார்க்குது, முடியுதில்லை, செய்ய முடியுதே இல்லை. இப்போ இந்த மனம் எம்ப்ளாயர், மூளை எம்ப்ளாயி, எம்ப்ளாய் பண்ணி இருக்குது மூளைய மனம். மனம் மிகப்பெரிய பலசாலி, பாக்கியசாலி, பணக்காரன். இந்த உலகில் மனத்திட்ட இல்லாத எதுவும் இல்லை. எல்லா மகிழ்ச்சிகளும், எல்லா இன்பங்களும், எல்லா சந்தோஷங்களும் அதனிடம் உண்டு. ஏனென்றால் அவர் பரபிரம்மம், அவரே கடவுள், அவர்கிட்ட இல்லாததில்லை. அவர் உறங்கு நிலையிலேயே இருந்து கொண்டு எப்பவுமே தூங்கி கொண்டே இருப்பார். தூங்கி கொண்டிருக்க அவர்கிட்ட சர்வன்ஸ், அவர் சர்வன்ஸ் என்று சொல்லக்கூடாது, எம்ப்ளாயீஸ், அவருடைய அவரால் நியமிக்கப்பட்டவர்கள், மூளை உட்பட, அவயவங்கள் உட்பட, மூளை கண்ட்ரோலர் சூப்பர்வைசர் நியமிச்சிருக்கு. கை கால் எல்லாத்தையும் வச்சு கொண்டு இயங்க சொல்லி. அப்போ மூளை ஏலாது என்று விடுற போது, நேற்று நாங்கள் கதைச்ச மாதிரி, அதாவது போன இசை துணுக்கிலே பேசின மாதிரி, என்ன செய்தோம், நாய் துரத்துது, முதல் நாயை நாங்கள் துரத்துறோம், மூளை ஓடிப்பிடி என்று சொல்லுது, போடுறோம். இப்போ நாய் எங்களை துரத்துது, இப்ப மனோபலம் 40 மடங்கு சக்தியை வெளிவிடுறது எங்களை மூளைக்கே தெரியாது. அப்ப என்ன, மூளை தன்னுடைய செயற்பாட்டை தன்னால் முடியாது என்று கைவிரித்து நிறுத்துகின்ற போது எம்ப்ளாயர் உள்ளக்கிருந்து வெளிக்கிட்டு வருவார். அப்ப இப்ப என்ன தெரியுது, நாங்க தியானம் எல்லாம் செய்கின்ற போது காலமிலிருந்து அவரை கூப்பிடுறது யார, எம்ப்ளாயரை. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு மூளையை கொண்டு கசக்கி புழிஞ்சு செய்ய வேண்டிய விடயங்களை விடிய தியானம் உண்டு. நாங்கள் மனம் ஒருமித்திருந்து கொண்டு மூளை கேட்குது மனத்திட்ட, என்னால் முடியாது, நீ வா, நீ வந்து
இவற்றை மிக இலகுவாக செய்துவிடு, செய்து முடித்துவிடு. இப்போ எதுக்கெல்லாம் அவர் வருவார் என்று கேட்டால், தேவையற்ற விடயத்துக்கு வரமாட்டார். மற்றவனை அழிக்கிறதை பற்றி நாங்கள் சிந்திச்சு கொண்டிருந்தா, சும்மா போகிறவனை பற்றி இவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், என்ன நினைச்சு கொண்டிருப்பார். இப்போ ஒரு வீளை ஒரு ஆள் வந்து 10 நாள் எங்களோட கதைக்கு இல்லை ஒழுங்காக கதைச்சிருந்தார், இவர் ஏதோ பிளான் போடுறார், இவர் ஏதோ செய்ய போகிறார் எனக்கு எதிராக. இப்படியெல்லாம் மூளை தேவையில்லாமல் சிந்திக்கின்ற போது எம்ப்ளாயர் என்ன சொல்லுவார், சும்மா தேவையில்லாமல் அதை இதை சிந்திச்சு தேவையில்லாமல் நேரத்தை போக்காட்டுறதை விட்டுட்டு வேலையை செய் என்று ஆர்டரை ஒருக்கா கொடுப்பார். மூளை கேட்க இல்லையா, உடனே அடுத்ததாக என்ன செய்வார், ஒரு பனிஷ்மெண்ட், சின்ன பனிஷ்மெண்ட் என்ன செய்வார், ஸ்ட்ரெஸ் தருவார், ரெஸ்டடு, வேலை செய்ய இல்லாதெல்லாம் ரெஸ்டடு, தேவையில்லாத வேலை செய்யக்கூடாது என்று ரெஸ்ட் எடுக்க விடுவார். அதுக்கு பிறகும் சொல்லு கேட்கல, ரொம்ப அதை பற்றி இதை பற்றி சிந்திச்சு தேவையற்ற விடயங்களை சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். அவர் உதவிக்கு வரமாட்டார், திரும்பவும் அறுக்கப்படுத்துவார் எங்களை. அவனை இவனை அழிக்கிறதை பற்றி சிந்திக்கிறாய், உனக்கு நான் உதவிக்கு ஒருபோதும் வரமாட்டேன், நிறுத்து. அல்லது தேவையற்றவற்றை சிந்திக்கிறாய், இது உனக்கே கூடாது. எதுக்கு, மூளைக்கு அறிவுறுத்துறார் எம்ப்ளாயர் முதலாளி, உனக்கே கூடாது, நீயே அழிந்து விடுவாய், வெடித்து இல்லாமல் போய்விடுவாய். ஆகவே நீ உயிரோடு இருக்க வேண்டும், இந்த உலகில் பிறந்த கடமைகளை ஆற்றுவதற்கு, ஆகவே நிறுத்து. இப்படி சிந்திப்பதை, தேவையற்று அனாவசியமானவற்றை சிந்திப்பதை நிறுத்து. கேட்கலையோ, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு விட்டாச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குதோ இல்லையோ, அவர் பேசாமல் இருக்கிறதாலே அவர் ஒழுங்காகி அந்த சிந்தனைகள்லேருந்து விடுபட்டு திரும்பவும் ஆஃபீஸுக்கு போவார். இப்போ இந்த எங்களோட வீட்டில் இருக்கிற ஃபியூஸ் சிஸ்டம் மாதிரி, ஒரு அறைக்குள்ள பிரச்சனை என்றால் அந்த பிரேக்கர் மட்டும் விழும். அப்போ அது விழுந்த உடனே அந்த செக்ஷன், நாங்கள் திரும்பியும் போய் இல்லை 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 வீட்டு முழுக்கும் எங்களுக்கு கரண்ட் வேணும், இல்லைண்டா ஒன்றுக்கும் வேண்டாம் என்று நினைச்சு திரும்ப திரும்ப பிரேக்கரை போட்டுகிட்டே இருந்தால் என்ன நடக்கும், ஒற்றையடியாக எல்லாம் ஃபியூஸ் போய் எரிஞ்சிடும். அப்போ ஒரு செக்ஷனை அவர் காலி பண்ணுவார், என்ன பண்ணுவார், நிறுத்தி வைப்பார், வேலை செய்ய விடாமல், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து, ஐயோ தலையடிக்குது போய் படுக்க போகிறேன், சிந்திக்காமல் படுக்க வச்சாச்சா மூளையை கொஞ்சம் நேரம் உறங்க. இதுக்கும் சரி வேற இல்லையா, அடுத்தது அடுத்த பெரிய பிரேக்கரை விழுத்துறது, பைத்தியமாக்கி விட்டுடுவார். அப்போ மூளை தேவையற்றவற்றையும் சிந்திக்காமல் தேவையான சில விடயங்களையும் சிந்திக்க முடியாமல் அது செயல்பாட்டை குறைத்து கொள்ளும். அப்போ சொல்லி சொல்லி விளங்கி இல்லை என்றால் கடைசியாக அவர் உயிரோடு இருக்க வேண்டுமே என்பதற்காக முதலாளி என்ன செய்வார், அவற்ற நன்மைக்காக எங்கட நன்மைக்காக அதனுடைய செயற்பாட்டை மட்டுப்படுத்தி கொள்வார். இவர் சொன்னால் கேட்க மாட்டார், ஆனபடியினால் அவற்ற செயற்பாட்டை அளந்து வச்சாதான் இவர் அடங்கி இருப்பார், உயிரோட ஒழுங்காக இருப்பார். வேலை செய்யாட்டிலும் பரவாயில்ல, தொல்லை உடுக்காமல் உயிரோடு இருந்துடும், பிரச்சனை உடுக்காமல். எவ்வளவு காலம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு காலம் இருந்தே ஆக வேண்டும். அப்போ இருந்துடுறார், அதுதான் மனநல மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி வர்றது. அப்போ அதுக்கு பிறகு அவராலே உண்டையும் இப்படியான விடயங்களை சிந்திக்க முடியாது. அவர் என்ன அடிக்க வருவாரோ, அவர் எனக்கு எதிராக ஏதோ செய்கிறாரோ, அவருக்கு நான் என்ன செய்யலாம், இந்த விஷயங்களை சிந்திக்க மாட்டார். ஆனால் இப்படி இல்லாமல் நல்ல வகையில் சிந்திச்சா, 1 2 3 4 5 1 2 அல்லது 7 அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1. இப்படி சிந்தித்தால் இதை என்ன சரி பண்ணுறது. இப்போ மூளை தன்னால் முயன்று 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 முடியாது என்று விடுகிற போது அவர் வருவார், என்ன நடத்தி தர வேண்டுமா. மூளை ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் கருத்தூன்றி கவனித்து செய்யக்கூடியது. இப்போ அந்த ரிலேட்டிவிட்டி என்றதை அது பிடிச்சிட்டது கண்டுபிடிச்சிட்டது என்றால் அது தானே செய்து கொள்ளும். அப்படி அதால் முடியுது இல்லையா, அவர் வருவார், அந்த என்ன செய்வார், இந்த ரெண்டு விடயங்களில், அதாவது 1 2 3 4 1 2 3 4 என்று போக வேண்டிய தாளம், 1 2 3 4 5 6 7 என்று போக வேண்டிய சுவரங்கள் வாயினால் பாடப்படுபவை, இந்த ரெண்டில் ஒன்றை தான் மனப்பாடம் செய்து உள்ளே எடுத்துக்கொள்வார். இப்போ அந்த வேலையை தான் செய்வார், அதை அடியொற்றி ரிலேட்டிவிட்டி தானே மூளைக்கு முடியும், இதோட ரிலேட்டிவாக மற்ற விடயத்தை செய்யும்படி மூளைக்கு பணிப்பார்.
இப்ப ரெண்டு முறை நேரத்துல நடக்கும், போய் ரெண்டு மூன்றா முடியும், கணக்கு சரியாக வரும். ஆகவே இதுதான் மனத்தின் சக்தி, கடவுளின் சக்தி. ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் மனத்தின் சக்தியை உணர்ந்து அதன் மூலம் அந்த மனத்தை தட்டி எழுப்பி அதற்குள் இருக்கின்ற ஆற்றல்களை அழைத்து வெளியே அதனை கொண்டு நாங்கள் இசை கற்று மேதைகளாக ஆகும் என்று கூறிக்கொண்டு அடுத்த வார இசை துணைக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறும் நான் டாக்டர் தர்ஷனன்.